ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ் டிஜிட்டல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7-channel பேலன்ஸ்ட் இன்புட் உள்ள ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரை எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம், எப்படி என்னெல்லாம் இருக்குது, இதில் ஸ்பெஷல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லெட்ஸ் கோஸ் டு தி வீடியோ. கஸ்டமர் வந்து பிராண்டட் ப்ரீ ப்ராசஸர் வச்சுருக்குறாங்க, ரொம்ப காஸ்ட்லியான ப்ரீ ப்ராசஸர். அதுக்காக அட்மாஸ்க்காக நம்மகிட்ட வந்து பவர் ஆம்பிளிஃபையர் கேட்டிருந்தாங்க, எக்ஸ்எல்ஆர் இன்புட் அந்த டைப் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அதாவது டிரைவர்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியானது, அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் கேட்டிருந்தாங்க. அதனால் ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லி பேலன்ஸ்டு ஆடியோ இன்புட், ஓவரால் லுக், ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், ஒரு நீட்டாக ஒரு பர்ஃபெக்டாக டிசைன் இருக்கும். ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து நீட்டாக இருக்கும். ஒயரிங்ஸ் எங்கேயுமே வந்து அன்னெசரி தேவையில்லாத ஒயர்களை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், எல்லாமே ஹை குவாலிட்டி காம்பினஸ் யூஸ் பண்ணோம், டின்ட் காப்பர் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது பேக் சைட் பார்ப்போம். பேக் சைடில் பாருங்கள், எக்ஸ்எல்ஆர் பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், நியூட்ரிக்ஸில் என்எஸ்டி மாடல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், காஸ்ட்லியான எக்ஸ்எல்ஆர் பின்ஸ். இதோட ப்ரைஸ் என்னங்கிறத நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ப்ரைஸ் தெரியும். ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய, வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு பிளேட்டட் பனானா பின்ஸு, நல்ல ஹெவி ஆம்பியர் தாங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். பின்னாடி ட்ரிகர் பைபாஸ் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிகர் பைபாஸ் சுவிட்ச் எதுக்கு நிறைய பேர் கட்டிகிட்டே இருந்தீங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டட் ஆம்பிளிஃபையர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணும்பொழுது இந்த ட்ரிகர் பைபாஸ் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ப்ரீ ப்ராசஸரை இதை ஆன் பண்ணி இது ஃபுல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த டைப்புக்காக இது யூஸ் பண்ணுறது, நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரிகர் பைபாஸை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம மேனுவலாக ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிற டைப்பில் அது பண்ணிக்கலாம். எங்களோட ஆம்பிளிஃபையர் வந்து லிட்டில் காஸ்ட்லியாக இருக்கலாம். ரீசன்ஸ் வந்து காம்பனண்ட்ஸ், காம்பனண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் போடுறதுனால அதோடய ப்ரைஸஸ் வருது. நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் உள்ளவே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். உங்கள் கையில் தான் மொபைல் இருக்குது, உலகமே உங்கள் கையில் இருக்குது, நீங்களே அதில் உள்ள ஒவ்வொரு பொருளோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நீங்களே பார்க்கலாம். பார்த்தாலே நீங்களோட இந்த ஆம்பிளிஃபையரோட ஜென்ரல் எஸ்டிமேஷன் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல், ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கொடுத்துருப்போம். என்ன ரீசன் அப்படின்னா, ஓவராலாக கொடுக்கும்பொழுது வந்துட்டு எல்லாமே ஒரே டயத்தில் ஆக்டிவேட் ஆகும், இதில் ஒவ்வொரு சேனலும் தனித்தனியாக ஆக்டிவேட் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 1 kVA டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜி 13 இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ப்யூர் காப்பர். காம்பனன்ட்ஸ்லாம் பாருங்கள், எல்லா டிரான்சிஸ்டர்ஸ் அந்த சின்ன சின்ன டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சுவிட்சஸ் ஒயரிங்ஸ் பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குதா, எங்கேயுமே ஷீல்டட் ஒயர்லாம் இருக்காது, தேவையில்லை, ஒயர் எல்லாமே பெர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். கெப்பாசிட்டர்ஸ் வந்து 30,000 மைக்ரோஃபாரட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே 1 kVA இருக்குது, அதனால் நம்மளுக்கு வந்து பவர் வந்து எவ்வளோ கல்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். சாஃப்ட் ஸ்டார்டர், ஸ்டாண்ட் பை போர்ட்ஸ், கூலிங்காக 2 ரெக்ஸனான் ஃபேன்ஸ்,
இந்த மாதிரி இப்போ ஒரு பவர் ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் யூஸ் பண்ணும் பொழுது உங்களோட ப்ரீ ப்ராசஸர் மற்றும் டிரைவர்ஸை வந்து ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி டைப் ஆஃப் பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய லைஃப் குவாலிட்டி இருக்கும். லோக்கலில் வாங்கி போட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரம் ப்ரீ ப்ராசஸரும் கெட்டு போயிடும். இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களோட ஏவிஆர்ஸ் வந்து லோட் ஆகாது, சீக்கிரம் லோட் ஆயிரும். ரெண்டாவது, நீங்கள் என்ன ஆடியோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோ யூஸ் பண்ணலாம், ரஃப் அண்ட் டஃப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஏவிஆர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஹார்ட்லியாக யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஆடியோ நீங்கள் விரும்புவீங்க அதெல்லாம் எங்கள் கிட்ட சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா, இது கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறனால கஸ்டமைஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நாய்ஸ் கூட இல்லை பாருங்க, ஒரு ஸ்மூத் ஆப்ரேஷன் இருக்குதா. இப்போ ஆஃப் பண்ணிட்டு திரும்ப நான் ஆன் பண்ண பாருங்க. திரும்ப ஆஃப் பண்ணுறேன், திரும்ப ஆன் பண்ணுறேன். ஃபேன் ரன்னிங் இருக்குது, ஏதாவது ஒரு நாய்ஸ் இருக்க ஃபேன் இருந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கை வச்சு காட்டுறேன். ஜென்ரலாக ஒரு ஃபேன் தான், அந்த ஃபேனையே நாய்ஸ் இல்லாமல் ரன் பண்ணணும். ஒவ்வொரு ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸை டிக்ளேர் பண்ணி தான் இருக்கும். ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் சம் லைஃப் டைம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கு சம் டியூட்டி சைக்கிள்ஸ் இருக்கும். இப்போது யூஸ்டு ஆம்பிளிஃபையர்ஸு ஏவிஆர்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா ஆல்ரெடி அது வந்து ஒரு பாதி லைஃப் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 75-85% வந்து லைஃப் முடிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அது வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளாம் இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் பீசஸ், எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்துட்டு இவங்க அசம்பிள்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அசம்பிள்டுங்கிற வேர்டே நீங்கள் தூக்கிறீங்க. இது கஸ்டமைஸ்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கஸ்டமருமே இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்னென்னு கேட்டோம், அவங்களோட ரெக்யூர்மெண்ட் சொன்னோன்னா அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் ரெடி பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட்ஸோட டீட்டெயில்ஸை அந்த கஸ்டமர்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த காம்பனன்ட்ஸை வாங்கி போடுறோம். ஏன்னா அவங்க காஸ்ட்லியான ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க, காஸ்ட்லியான டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ரைஸ் வரும், என்ன பட்ஜெட் வரும், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லாமே அப்கிரேட் பண்ணும்பொழுது கஸ்டமர்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஆம்பிளிஃபையர்ஸும் ரொம்ப ஒரு கலை நயத்தோடு நல்ல நீட்டாக பண்ணணும், ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்களுமே கஸ்டமரோட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த ப்ரைஸு எல்லாமே கஸ்டமருக்கு தெரியும், ப்ளஸ் வந்து வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்குமே தெரியும். ஒவ்வொரு காம்பனண்ட்டோட ப்ரைஸ் எல்லாமே நீங்களே டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். இப்போது இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனண்ட்ஸ் யார் யூஸ் பண்ண போகிறா, கஸ்டமர் நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. நல்ல குவாலிட்டியான பொருள் போட்டிங்கன்னா நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த ஆடியோ டெஸ்ட் எல்லாமே நார்மல் மொபைலில் தான் சார் நாங்கள் எடுக்கிறோம். அடிஷ்னலாக எதுவுமே எடிட்டிங்லாம் என்னமே கிடையாது. நீங்கள் கேட்குறது எல்லாமே ஒரு 5% தான், ஓகேங்களா. ரெண்டாவது, இந்த பேலன்ஸ்டு ஆம்பிளிஃபையர் வந்துட்டு நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே அன்பேலன்ஸ்டு. இந்த பேலன்ஸ்டில் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இந்த ஆம்பிளிஃபையரில் ஒரு 40 seconds வந்து ஒரு டெஸ்ட்டு பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
டிஃப்ரெண்டான ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுதான் பேலன்ஸ்ட் ஆடியோ. ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும். ஆடியோ இந்த பேலன்ஸ்ட் ஆடியோ வச்சுட்டு நிறைய டைப் ஆஃப் ஆம்பிளிஃபயர்ஸ், ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர்ஸு, ப்ரீ ஆம்பிளிஃபயர் செக்ஷன்ஸ், இதெல்லாம் உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் தான் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். இது போல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியோ ஆம்பிளிஃபயர்ஸ் மற்றும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஜிட்டல் ஆடியோஸ் அண்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லேசஸ் டிஜிட்டல். கஸ்டமர் சைடில் எடுத்த வீடியோ இது. ரெண்டு சேனல் மட்டும் இன்புட் கொடுத்து செக் பண்ணுங்கள்.